ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலே 75 ஆண்டுகளுக்கு பிறகு அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய நாடு. கேலோ பாரத் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 1000 இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆசிய வெற்றிக்கெல்லாம் உதய் அண்ணாவும் பெரியாரும் தான் காரணம் நம்ம தமிழ் மீடியா சொன்னாலும் சொல்லும். சமீபத்தில் சீனாவில் ஏசியன் கேம்ஸ் நிறைவடைஞ்சது. பொதுவாக எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் மட்டும் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே தான் பார்ப்போம். நம்ம மெடல் டேலியில் பார்க்கும்போது கீழே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு நம்ம மேலே பார்க்குறோம், எங்கே இருக்குது, டாப் த்ரீயில் எங்கே இருக்குது இந்தியா அப்படின்ற நிலைமைக்கு மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார். விளையாட்டுத்துறையை சம்மந்தமாக இந்த வாட்டி இந்தியா ஒரு வரலாற்று சிறப்பாக 107 பதக்கங்களை அள்ளியிருக்காங்க. இந்த 107 பதக்கங்களை கிட்டத்தட்ட 47 பதக்கங்கள் பெண்களே இந்த பதக்கங்களை எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விளையாட்டில் கூட மோடி அரசால் இதை சாதிச்சிருக்காங்க. இந்தியாவோட அபார சாதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா இளைஞர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது வெற்றிகரமான பாரதம், ஒரு ஜோஷ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உற்சாகம், அது நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் இதுக்கு முன்பெல்லாம் வந்து மெடல் டேலி பார்க்கும்போது கடைசியிலிருந்து எத்தனாவது இடம் தான் தான் பார்ப்பாங்க. பாட்டம்லேருந்து 4 வந்தாச்சு நம்ம பெரிய விஷயம் என்று நினைத்த காலம் போய் டாப்லேருந்து 4 நம்ம வந்திருக்கிறோம். அந்தளவுக்கு கால மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த சாதனைக்கான ஒரு பெரிய பின்னணியிலிருந்து மோடி அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இதை பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம வெற்றி பெற்ற அந்த விளையாட்டுப் பிரிவுகள் என்று சொன்னால் செஸ்ஸு, வில்வித்தை, கபடி, கிரிக்கெட், பேட்மிண்டன், இதெல்லாம் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட வெற்றி வந்து 75 ஆண்டுக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிறது. 75 ஆண்டுகளாக கிடைக்காத வெற்றி இப்போது கிடைத்திருக்கிறது எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்தளவுக்கு இப்பொழுது ஆளக்கூடிய அரசு முனைப்பு காட்டி பல வகையில் பயிற்சி கொடுத்து சரியான ஆட்களை தேர்வு செய்து, இதுக்கு முன்னால் சிபாரிசு தான் பண்ணுவாங்க, அந்த ஆள் தான் போவாங்க. இந்த ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக யாரோ ஒருத்தர் ஏப்ப சாப்பியோ ஒருத்தன் தூக்கி போட்டு காங்கிரஸ் கட்சி ஆளாக இருப்பான், போவாங்கன்னு போயிட்டு வந்து வந்துடுவாங்க. இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது. இப்போது தான் சரியான ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் ஏராளமான வீரர்கள் இதே போல் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கண்டறியப்பட வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் கண்டறியப்பட்டால் உலகத்துக்கே பல வீரர்களை நம்மால் வெளிக்காட்ட முடியும். இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது மோடி அவர்கள். இந்த ஏசிய விளையாட்டு வெற்றிக்கு பிறகு நடந்த ஒரு இதில் செய்தி தொகுப்பில் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். அது நம்ம வந்திருக்கிறது, அதனால் பாராட்டணும். நம்ம இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில விளையாட்டுகளில் நம்ம வந்து உள்ளேயே என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். நீச்சல் போட்டியாக இருக்கணும், சைக்கிளிங் ஜப்பான்கார் தான் லீடிங்கில் இருக்கோம். அதே போல் டைவிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், படகு விடுதல், இந்த மாதிரி போட்டிகள் நம்ம உள்ளேயே அப்படியே வெளியிருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் புதிய துறைகளாக இருக்கின்றன, நம்மளால் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய, அடுத்து நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பகுதிகளாக அதெல்லாம் இருக்கிறது. அதனால் இப்போ மத்திய அரசு குறிப்பாக சொல்லும்போது, மோடி அரசு வந்த பிறகு கேலோ பாரத் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கேலோ பாரத் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டு வந்து பல இடங்களில் போட்டிகள் நடத்துகிறாங்க, நாடு தழுவிய அளவில் போட்டிகள். இப்போ நீங்கள் எப்படி ரஞ்சி ட்ரோஃபியில் கிரிக்கெட்டுக்கு போட்டி நடக்குது இல்லையா, அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், அப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜோனாக பிரிப்பாங்க, அந்த மாதிரி ரஞ்சி ட்ரோஃபி நடக்கும். அதுலேருந்து வரக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் வருவாங்க. இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டெப்பு. இதே போல் ஒவ்வொரு விளையாட்டுத்துறைக்கும் வந்து மாநில அளவில் ஒரு விளையாட்டிலேருந்து அங்கே பங்கெடுப்பாங்க. கிட்டத்தட்ட 2500 வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறாங்க. வில்வித்தையாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. செஸ்ஸாக இருக்கலாம், பேட்மிண்டன், எல்லாத்துலேயுமே. இல்லை, அந்த மாதிரி ஒரு தேசிய அளவில் தமிழ்நாட்டிலேருந்து கிடைச்ச வாய்ப்பை கூட தமிழ்நாடு போட்ட விட்டதையும் பார்த்தோம் நம்ம. அது உதயனாவை தான் கேட்கணும், விளையாட்டுத்துறை அமைச்சரை. அது வேறு விஷயம், அங்கே நம்ம போக வேண்டாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏசியன் கேம்ஸில் வந்து வெற்றி பெற்றதற்கே காரணம் என்ன தெரியுமா, உதயனா தான். பெரியார் பிறந்தனால தான் இத்தனை கோப்பையிலும் கிடைச்சேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், நம்ம உண்மையான விஷயத்துக்கு வருவோம். அதனால் இந்த கேலோ பாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட 2500 பேர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க, அதில் ஃபில்டர் பண்ணி தகுதி வாய்ந்த 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு வருஷந்தோறும் 500,000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்காகனா, அந்த திறமைகளை அவர்கள் மேலும் வளர்த்துக்கொள்வதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
அதுக்கான கோச் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வருஷம் வருஷம் பணமும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கோ ஒலிம்பிக்கோ இன்டர்நேஷ்னல் கேமுக்கோ போக முடியும் என்கிற ஒரு நடைமுறையை கேலோ பாரத் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இதன் மூலமாக தான் சாத்தியமாயிருக்கிறது. அதனால் இப்போ 2-3 ஆண்டுகள் திறம்பட நடைபெற்றதில் இந்தளவுக்கு நமக்கு வெற்றியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த கிலோ பாரத் இதே போல் செயல்பட்டால் வரக்கூடிய ஆண்டுகளிலே இதே போல் ஒலிம்பிக்கிலும் மேலிருந்து 4வது இடமா 3வது இடமா என்று நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அந்த காலம் வந்து வெகு விரைவில் வந்துவிடும் என்று நம்புகிறோம். நம்ம அடுத்தடுத்து வெற்றிகள் இளைஞர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இப்போ சந்திராயன் அங்கே ஒரு பெரிய வெற்றியை பார்த்தோம். சந்திராயன்லேருந்து ஏசியான் அடுத்த வெற்றி, இப்படி ஒவ்வொரு வெற்றியாக மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய திட்டங்களால் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றி பயணம் தொடரட்டும்.